என்ன
உன்னுடைய திறமை போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வீணா போயிடக்கூடாதுன்னு. உன்னுடைய திறமையும் சாமர்த்தியமும் இருக்கிறத பார்த்த உடனே நீ பெரிய ஆளா வருவேன்னு தெரியும். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அல்லாடின்னு இருந்தா பெரிய ஆளா வர முடியுமா? இன்னைக்கு பார், பெரிய ஆளா வந்திருக்கேன். உன்னுடைய திறமையை நான் புரிஞ்சுட்டேனே, அது என்னுடைய திறமை. ஆனா இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் இன்னும் ரிட்டையர் ஆனப்புறம் வெட்டியா உட்காந்துட்டு பொழுத போக்கிட்டு இருக்கிறதா எண்ணம். ஒத்துல என்ன மதிக்கிறதே கிடையாது. அப்பா, இப்ப யாரும் உங்களுக்கு மதிக்கல. நிறுத்துங்கடா, உங்க மனசுல எல்லாம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். சார், நான் கிளம்புறேன். மறுபடியும் சொல்றேன், உங்க எப்போ என்ன எது வேணும் என்கிட்ட கேளுங்க சார். நான் இருக்கேன், வரேன் சார். நன்றி வளர்க்காம இருக்கிற நல்ல சிஷ்யன். மாட்டி ஒண்ணு போட்டு கொடுத்த அதிர்ஷ்டவசமா பெரிய ஆளா வந்துட்டான். இல்ல உனக்கு பெருமை வேற. எப்படியோ அவன் திறமையை வெளியில கொண்டு வந்தேனா இல்லையா, அது என்னுடைய திறமை. அது பாரு உள்ள வாங்க, உங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோங்க. யார கேட்டு நீ புது ட்ரெஸ் வாங்கின? உங்க பிறந்த நாள், புது ட்ரெஸ் வாங்கினது என்ன தப்பு? தப்புதான், தப்புதான். என்ன கேட்காம எனக்கு புது ட்ரெஸ் வாங்கினது தப்புதான். எனக்கு என்ன ட்ரெஸ் வேணுங்கிறத நான் தான் செலக்ட் பண்ணணும். நார்மலா நீங்க போட்டுக்கிறது வேஷ்டி சட்டை, இதுல என்ன பெருசா செலக்ஷன் வேண்டி கிடக்கு? ஏன், வேற எதுவுமே நான் போட்டுக்க மாட்டேனா? கலர் கலரா சட்டை போட்டுப்பேன், பச்சை நீலம் ஊதா கலர் எல்லா சட்டையும் போட்டுப்பேன். பார்க்க சோழ குலம் மாதிரி இருக்கும். அப்பா, பாலாஜி உங்களுக்காக ஆசையா வாங்கியிருக்கப்பா, போய் போட்டுக்கோங்கப்பா. எதுக்காடா போட்டுக்கணும்? அவன் ஆசையா வாங்கியிருக்காங்கிறதுக்காக உங்க இஷ்டப்படி எல்லாம் என்னால இந்த வீட்டுல ஆட முடியாது. நீங்க எதுக்கு இவா சொல்றபடி எல்லாம் ஆடணும்? ஆமா, இந்த வீட்டுல என்ன புரிஞ்சுட்டு எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கற ஒரே ஜென்மம் நந்தினி தான். நந்தினி என்ன சொல்ற? அம்மா அது நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்ங்கற. அவர் என்ன உங்களுக்கு அடிமையா? அவங்க மனசுல எல்லாம் அப்படி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்பா. ஆனா பாராஜி வாங்கிட்ட Dress ரொம்ப நல்லா இருக்கு அப்பா. நீங்க அந்த Dress போட்டுட்டு கம்பீரமா வந்து நிக்கிறேன். நாங்க எல்லாரும் உங்க கால்ல விழுறோம். நீங்க மெஜஸ்டிக்கா எங்களை ஆசீர்வாதம் பண்றீங்க. அடடடடா, அந்த காட்சியை நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு மட்டும்தான் அது கம்பீரம் வரும். அப்படியா சொல்ற? ஆனா இவா சொன்னா நீங்க புது Dress எல்லாம் போட்டுக்க வேண்டாம். இவா சொன்னா யாருமா போட்டுக்க போறா? நீ சொல்ற, நீ என் மேல மதிப்பு வச்சிருக்க, மரியாதை வச்சிருக்க, நீ சொல்றேங்கிறதுனால புது Dress போட்டுக்கிறேன். வாடா. பரவாயில்லப்பா, சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணி உன் மாமனார புது Dress போட்டுக்க வச்சிட்ட. என் வீட்டுல இருக்கீங்களா? உங்க வீட்டுல என்ன இல்ல? என் வீட்டுல இது போல சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணாம அன்புனால கட்டுப்படுத்துவான்னு சொல்ல வந்தேன். சரி சரி, நேரம் ஆச்சு, நான் வரேன். மாமா, பாயசம் சாப்பிட்டுக்கோங்களேன். ஏற்கனவே சுகர் இல்ல, பாயசம் வெறியா? நீ வேற. தேங்க்ஸ் நந்தினி, எங்க பெரிய பிரச்சனை இங்க வெடிக்க போறதுன்னு பயந்துட்டு இருந்தேன். நீ சாமர்த்தியமா அப்பா பேசி சமாளிச்ச. சோ இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இல்ல. முடியாது, முடியாது, நான் அந்த வேஷ்டியை கட்டிக்க மாட்டேன். முடியாது. அப்பா, இப்ப என்னமா பிரச்சனை? அப்பா, உங்களுக்கு பிடிச்ச சிகப்பு கரை போட்ட வேஷ்டி தானே வாங்கிட்டு வந்தேன். சிகப்பு கரை போட்ட வேஷ்டி வாங்கிட்டு வந்தானா? வாங்கிட்டு வந்த வேட்டியில சிவப்பு கரை மட்டும் தான் இருக்கு. வேட்டி எங்க இருக்கு? அம்மா, 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 ஒரு ஸ்ட்ராங் டீ. ஏண்டா எனக்கு மாசம் ஒரு மாசத்துக்கு 80,000ஆ? நீங்கலாம் சின்ன வயசுலயே இவ்வளவு சம்பளம் வாங்குறேன். ஆனா உங்க அப்பா ரிட்டையர் ஆகும் போது கூட இதுல நாலுல ஒரு பங்கு சம்பளம் வாங்கல. மா, ஒரு ஸ்ட்ராங் டீமா. என்னடா அண்ணனை தம்பிய சொல்லி வச்ச மாதிரி அதிகாரம் பண்றேன்? ஏன் உன் பொண்டாட்டிய போட்டு தர சொல்லு. அம்மா, என்னதான் வைஃப் இருந்தாலும் உன் கையால டீ சாப்பிட்டதமா தனி தெம்பு. இது கொண்டு குறைச்சல இல்ல. நிறைய சம்பளம் கிடைச்சிருக்கும். ஏமா, அப்பா சம்பளத்துக்கு என்ன குறைச்சல்? அப்பா வாங்கின சம்பளத்தை தான் எங்க ரெண்டு பேரையும் படிக்க வச்சு இந்த நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்கான். அப்புறம் என்ன? நீ
தாண்ட உங்க அப்பா வெச்சுக்கணும் கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல என்ன சுகத்தை கண்ட பாலாஜி அடுத்த மாசம் சம்பளம் வந்ததும் நீ யாவது என் வயிறத்தோட பிரிச்சு கட்டிக்க ஏற்பாடு பண்ணுவியா என்ன இறங்கி இருக்குடா எதுக்குமா அது வரைக்கும் காத்துக்கணும் இப்பவே பிரிச்சு கட்டிக்கோயே எவ்வளவு வேணும் மட்டும் சொல்லு ஐயோ நீ யாவது சரிங்கிறியே உங்க அப்பா கிட்ட சொல்லி சொல்லி அடுத்து போயிட்டேன் அவர் காதுலயே போட்டுக்கல வயிறத்தோடயா நான் சொன்னதே பாலாஜி கங்க்ராட்ஸ் இப்பதான் அம்மா சொன்னாங்க தேங்க்ஸ் மணி சும்மா ப்ரமோஷன் ப்ரமோஷன்ன்றா ஸ்வீட்ங்க என்ன ஸ்வீட்டோட நிறுத்த பாக்குறேன் ட்ரீட் கேளுங்க அதானே டேய் ட்ரீட் குடுக்குறா இன்னைக்கு குடுக்குறா அவ்வளவுதானே இன்னைக்கு எல்லாரும் ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம் ஓகேவா வெரி குட் பாலாஜி நீ இந்த மாதிரி ஏதாவது கூட்டிட்டு போனாதான் உண்டு கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல உங்க அப்பா என்ன ஒரு கையேந்தி பவுன கூட கூட்டிட்டு போனது இல்ல என்ன என்ன எதுக்கா இங்க புலம்பிட்டு இருக்க புலம்பின் இல்ல உண்மைய சொல்லிட்டு இருக்கேன் அப்பா ஒரு குட் நியூஸ் குட் நியூஸா நந்தினி கங்கிராஜுலேஷன்ஸ் அப்பா இனிமே நீ கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும் அனாவசியமா உன்னை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது எல்லா வேலையும் லலிதா பாத்துப்பா புரியுதா அப்பா அப்பா தான்டா நீ அப்பா நான் தாத்தா இது பாட்டி இல்லப்பா இல்லப்பா இல்ல நீ சித்தப்பா அப்பா என்ன கொஞ்சம் பேச விடுறல இல்ல இது அந்த குட் நியூஸ் இல்ல இது வேற வேறயா அதான பார்த்தேன் நமக்கு ஏது அவ்வளவு சாமர்த்தியம் வேற என்ன குட் நியூஸ் பாலாஜி என் வயிறத்தோட பிரிச்சு கட்டிக்க ஏற்பாடு பண்ணி சொல்லிருக்கான் அப்படியா நான் அந்த வயிறத்தோட வித்துள்ளான் இருக்கேன் பா குட் நியூஸ் என்னன்னா பாலாஜிக்கு ஆபீஸ்ல ப்ராஜெக்ட் ஹெட் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அதான் குட் நியூஸ் ரொம்ப சரி என்னப்பா சரின்னு சாதாரணமா சொல்றீங்க பின்ன என்ன டான்ஸ் ஆடிந்தே சரி சரின்னு சொல்லணுமா ஐயோ டேய் சேனல்ல மாத்துறா சீரியல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்பா மேட்ச் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இன்னும் 5 ஓவர் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அது வரைக்கும் சீரியல் வெயிட் பண்ணாது சேனல்ல மாத்து அப்பா ப்ளீஸ் மேட்ச் முடிட்டுமே அது வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது அப்பா நாங்களே எப்பவா வந்து வீட்ல இருக்கோம் அப்ப கூட எங்க இஷ்டப்படி டிவி பார்க்க கூடாதா நீங்க வீட்ல இருந்தா உங்க இஷ்டப்படி நான் ஆடணுமா 24 மணி நேரமும் நீங்க தான் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் நாங்க பார்த்தா என்னவா என்னடா வீட்ல வேற வேலை வெட்டி இல்லாம வெறுமனே டிவியை பார்த்துட்டு பொழுத போக்கிட்டு இருக்கேன்னு சொல்றியா அதெல்லாம் இல்லப்பா டேய் பாலாஜி சேனல்ல மாத்துறா டேய் முடியாது மேட்ச் முடிட்டோம் இல்லடா மேட்ச் பெரிய மேட்ச் எவனோ பந்த போறான் எவனோ அடிக்குறான் எவனோ கோடி கோடியா சம்பாதிச்சிட்டு போறான் இல்ல உனக்கு என்ன லாபம் அப்போ நீங்க சீரியல் பார்க்கிறதுனால உங்களுக்கு மட்டும் என்ன லாபம் 24 மணி நேரமும் சீரியல் பார்த்து பார்த்து கரண்ட் பில் ஏறதா மிச்சம் இப்படி நான் டிவி பார்க்கிறதுனால தான் கரண்ட் பில் ஏறறதா ஐயோ அப்பா அவன் சும்மா சொல்றான் என்னடா சும்மா சொல்றான் அவன் மனசுல என்ன இருக்கோ அதை தான சொல்றான் இருக்கவே முடியாது இனிமே டிவியே பாக்குறது இல்ல ரொம்ப நல்லதா போச்சு இனிமே நாங்க எப்ப வேணாலும் நிம்மதியா டிவில மேட்ச் பார்க்கலாம் எப்படி நீங்க நிம்மதியா டிவில மேட்ச் பாப்பீங்களா கண்டிப்பா உங்க தொந்தரவு இல்லனா நாங்க எப்ப வேணாலும் நிம்மதியா டிவில மேட்ச் பாப்போமே நோ டிஸ்டர்பன்சஸ் அட் ஆல் பாருங்க பாருங்க பட் தி யங் மேன் டிசர்வ்ஸ் எ ஸ்டாண்டிங் அப்ளோஸ் எஸ் இட்ஸ் பீன் எ நெக்ஸ்ட் டாக் அண்ட் இட் பரவாயில்லை அப்ப வீட்டு டிவியோட குடுமி உன் கையில சொல்ல அது எப்படா டிவி வயர பிடிக்கி இருக்கணும்னு உங்களுக்கு தோணுது இதெல்லாம் என்ன ரூம் போட்டா யோஜனை பண்ணுவான் பாலாஜி இந்த வெறுப்பேத்தின உடனே அந்த ஆத்திரத்துல போய் டிவி ஒயரை சக்கார்னு பிடிக்கிட்டேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்தது டிவி ஒயரை பிடுங்கும் போது ஷாக் அடிச்சிருந்தா நான் வந்து உன்னை பார்க்க முடியாது நீ தான் வந்து என்னை மாலையோட பார்த்துக்கணும்னு தோணிது இருந்தாலும் உனக்கு இவ்வளோ கோபம் கூடாதுடா
பின்ன என்னடா வீட்ல யாரும் என் பேச்ச கேட்கறதில்ல என்ன மதிக்கிறது கிடையாது அப்படி என்னடா உன் பேச்ச கேட்கல என் புள்ள இந்த பாலாஜி சொல்றான் 24 மணி நேரமா நான் டிவி பார்த்துட்டு பொழுது போக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் வீட்டுல கரண்ட் பில்லே ஏறதான் அதானே உண்மை என்னடா நீ என்ன சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா அவளை சப்போர்ட் பண்ற அவளை சப்போர்ட் பண்ணல சீராமா நீ இப்படி நடந்துக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்னடா பண்ண சொல்ற இப்ப என்ன அவ வீட்டுல உன்ன மறிக்கிற அதானே உன் பிரச்சனை அதுக்காக இப்படி கோச்சிட்டு வந்து உன் வீக்னஸ் காட்டிடுவியா என்ன சொல்ற டேய் நீ இப்படி அடிக்கடி கோச்சிக்கிறது உன் வீக்னஸ் தான் காட்டுறது அது அவளுக்கு சாதகமா போயிடும் ஒரு பேச்சியை கேட்கறேன் இப்போ டிவி வேற பிடிக்கிட்டு வந்துட்ட இருக்க இதுவே வீட்டுல டிவியே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்ட இதையே சாக்கா வச்சு டிவி ரிப்பேர் ஆயிடுதுன்னு அவ புதுசா ஒரு எல்இடி டிவி வாங்கி அவ ரூம்ல மாட்டின்ட்டு ரெடி பண்ணுவேன் அது எப்படி எப்படி நான் வாங்கி டிவி நன்னாதான் ஒர்க் பண்றேன் இதை கொண்டு போய் மறுபடியும் சொல்லி என்னன்னா சரியா ஒர்க் பண்ண போறது அதுக்காக எனக்கு தெரியாம எங்கிட்ட சொல்லாம இவங்க புதுசா எல்இடி டிவி வாங்கி அது அவங்க ரூம்ல மாட்டிக்கிப்பாங்களா மாட்டிப்பாங்களான்னு கேக்குறேன் பாத்தியா ஒரு பேட்டிக்கு சொன்னதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகியே அது உண்மையிலேயே நடந்தா அதனாலதான் சொல்றேன் அனாவசியமா கோவப்படாத வீட்டுல நீ கெத்தா நடந்துக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் இம்பார்ட்டன்ஸா அவளுக்கு புரிய வைக்கணும் அதே சமயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும் ஏன்னா புலி எப்ப வேணாலும் உன் மேல பாயலாம் இப்ப புலி எங்கேருந்து வந்தது இங்க இப்படி விளையாட்டு தனமா இருக்காது நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாரு புரியும் சரி சரி இங்கே வெயிட் பண்ணு நான் போய் கோவில சுத்திட்டு வந்துடுறேன் கோவில சுத்துறியா இது என்னடா பார்க்காடா பிரதட்சிணம் பண்றேன்னு அழகா சொல்ல மாட்டீங்களா சார் இது ராமர் கோயில் தானே தெரிஞ்சுதானே வந்திருக்கேன் அப்புறம் என்ன சந்தேகம் ராமனை காணுமே பிரகாரத்துல நின்னு ராமனை தேடி தான் வருவாரா போய் சன்னதியில போய் பாருங்க ஐயோ இது சாட்சாத் ராமன் சொல்ல பட்டாச்சாரியார் ராமன் சொன்னேன் அவர் எனக்கு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருந்தேன் கோயில் வாசல் வந்து இருக்கிறேன்னு சொன்னார் ஓ ரெட்டை நாடி ராமனா உங்களுக்காக வாசல்ல துவாரபாலகா மாதிரி வெயிட் பண்றேன் குட் ஜாப் குட் ஜாப் யோகா பை தி வே நான் ராம்ஜி உங்களுக்கு இந்த இங்க ராம்ஜியா இருக்கிறது எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை உங்களுக்கு இந்த மாயர கிருஷ்ணன் தெரியுமோ தெரியாது எங்க அப்பா கும்பகோண சுந்தரேசன் அவரு தெரியாதா என் மாமா திருக்கடையோ அபிராமி அபிராமி தெரியும் பார்த்தேடா எவ்வளவு நெருங்கி வந்துட்டோம் பார்த்தேடா நெருங்கி வந்து ஆமா இந்த வழியா அவரு பொண்ணும் பையனும் போனா பார்த்தேடோ என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கேன் வேலை வெட்டி இல்லாம கோயில் பிரகாரத்தில் நின்று போறவா வரவாடெல்லாம் வாட்ச் பண்றதுதான் என் வேலை நினைச்சிட்டு இருக்கேடா இல்ல சார் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன அது என் பொண்ணு தான் இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் கோயிலுக்கு லவ்வரோட வந்திருக்கான் லவ்வரோடையா ஆமா சார் ஒரு பையனை ஆட்சி வந்து நிறுத்திட்டு இவன் தான் லவ் பண்றேன் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா என்ன வாங்க கேட்டேன் அவன் பையனோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தான் நல்ல பையனா தெரிஞ்சுது வேற வழி ஓகேன்னு சொல்லிட்டேன் பாடிகாரன் யாருக்கு பேசிட்டு இருந்த பாடிகார்டோட ராம்ஜி யாரு ராம்ஜி நம்ம ராம்ஜி யார் நம்ம ராம்ஜி ராம்ஜி தெரியாது பைத்தியக்காரா மாயவரம் கிருஷ்ணன் புள்ள ராம்ஜி யாரு கும்பகோணம் சுந்தரேஷன் மாப்பிள்ள ராம்ஜி யாரு திருக்கடையூர் அபிராமி ஐயோ எதுக்குடா வர சொன்ன பாலாஜி வீட்டுல பேச முடியாது அப்படி என்னடா விஷயம் எங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வர சொன்ன இல்ல மண்ணி சாதாரண டிவி விஷயத்துக்கே அப்பா அந்த குதி குதிச்சு ஒயர் லவர் பிடிக்கிட்டார் இல்ல நான் சொல்ல போற விஷயம் எப்படி வடிக்க போறதோ அப்படி என்ன விஷயம் அது வந்து சுரேஷ் ஐ மீன் லவ் என்னது ஆமா ஆனா அத வீட்டுல எப்படி சொல்றதுதான் புரியல டேய் அப்பாவுக்கு இந்த லவ்க்கு மேல பிடிக்காதுன்னு தெரியும்ல கரெக்ட் அப்பாவுக்கு தெரிஞ்சது வீட்டில் பிரளயமே வெடிக்கும் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் தான் இப்படியாவது என் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் இல்லை விளையாடுறியா இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன் அப்பாவை எப்படி சமாளிக்கிறது ஏதாவது யோசியே என்னத்தை யோசிக்கிறது அப்பாவை நினச்சாலும் உடம்பெல்லாம் நடுங்கிறது நாட் அவுட் ஆஃப் ஃபியர்
பட் அவுட் ஆஃப் அஃபெக்ஷன். டேய் பாலாஜி, இத்தனை நாள் சமத்த பிள்ளையா இருந்த, அப்புறம் திடீர்னு எங்க இருந்து அந்த லவ் எல்லாம் வந்தது? அது எப்படின்னு தெரியல மண்ணி, தானா வந்துருக்கு. வரும் வரும், ஒரு நிமிஷம் அப்பா நினைச்சிருந்தா இந்த லவ் எல்லாம் எங்கே ஓடி போயிருக்கோம். அது சரி, யாருடா அந்த பொண்ணு? என்னோட களி, நல்ல பொண்ணு. நீங்க தான் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும். ஏய் இந்த பாரு, இந்த ஆளை விட்டு இந்த விளையாட்டுக்கெல்லாம் நாங்கள் வரல. மண்ணி, நீங்களும் மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் நாளைக்கு காலையில் பேப்பரில் நியூஸ் வரும், காதலியே மணக்க முடியாமல் வாலிபன் தற்கொலைன்னு. ஐயோ, இப்படி கண்டபடி பேசுறது நிறுத்துறியா? டிக்கெட்டான நிலைமையில மாட்டி விட்டுட்டேன், இப்போ அப்பா அப்படி நான் சமாளிக்கிறது? உங்களுக்கு தோணாத யோசனையா? நீங்க யாரு? போறோம் போறோம், ரொம்ப ஐஸ் வைக்காத. ஆமா, அந்த பொண்ணோட வீட்டில் லவ் ஓகே சொல்லிட்டாங்களா? கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி தான். ஆனாலும் மண்ணி, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். அப்போ ஒன்று பண்ணு, நாளைக்கு அந்த பொண்ணோட அப்பாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. உங்கள் லவ் மேட்ரை பற்றி மூச்சே விடக்கூடாது. அவராக கல்யாணம் பேச வர மாதிரி வர சொல்லு. அதை வச்சு அப்பாவை சமாளிச்சுடலாம். ஏ நந்தினி, சூப்பர் ஐடியா இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு கூட இது தோணித்து. என்னது? இல்லை சரி, எனக்கு தோணினாலும் நீ சொன்னால் கரெக்டாக இருக்குமேனு சொல்ல வந்தேன். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகிரும்ல? கேரண்டிலாம் கொடுக்க முடியாது, ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் கடவுள் விட்ட வழி. கடவுள் விட்ட வழியா? சாரி, அப்பா விட்ட வழி. ஏய் சுரேஷ், it is not good morning, it is a very bad morning. Enna pa enna aachu enna da adu? Newspaper adhu theriyum, newspaper ah yaar valakam porra paper la irundhu maathinadhu aduva. The heavy discount la padi cheap offer la vandhadhu, adnala odane naan da maathidan. Heavy discount la padi cheap ah kadacha appa amma avai maathiruviya? Enna pa என்னென்னமோ பேசுறேன். என்னெல்லாமோ பேசுறடா. என்னை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாக படிச்சுட்டு இருக்கிற நியூஸ் பேப்பரை மாத்துறது அப்பா அம்மாவை மாத்திர மாதிரி தான். சாரிப்பா, நாளிலேருந்து பழைய பேப்பரை போட சொல்றேன், போதுமா? யாருக்கு வேணும் பழைய பேப்பர்? நான் என்ன பழைய பேப்பர் வாங்குறவனா? எனக்கு அன்னியன்னி பேப்பர் வேணும். ஐயோ அப்பா, நீங்க காலம் காலமாக படிக்கிற அதே ஹிந்து பேப்பரை போட சொல்றேன், போதுமா? தட்ஸ் பெட்டர். ஏய், அதுக்காக இந்த பேப்பரை நிறுத்திடாத, இந்த பேப்பரையும் போட சொல்லு. ரெண்டு பேப்பரையும் படித்தாதான் அந்த நியூஸை கிராஸ் செக் பண்ண முடியும். நீயே இந்த பொண்ணோட அப்பா கல்யாண விஷயம் பேச வரான்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி சமாளிச்சுடுன. ஓஹோ, என்ன மாட்டி விட்டுட்டு நீங்க எஸ்கேப் ஆலன்னு பாக்குறீங்களா? என்ன நீ இப்படி பயப்படுற? தைரியமா இரு, நான் உனக்கு துணையா இருக்கேன். நீ அப்பா தைரியமா கூப்பிடு. இதுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்ல. கூப்பிடு கூப்பிடு. அப்பா அப்பா, என்னப்பா பேப்பரை மாத்திட்டாரே? ஆமா, மடையை சொல்லாம கொள்ளாம பண்ணிருக்கான். நீங்க பேப்பர் படிச்ச மாதிரி இல்ல. அது என்னவோ, அந்த காலம்பரை இந்த ஹிந்து பேப்பர் எடுத்து படிச்சாதான் உடம்புலயே ஒரு சுறுசுறுப்பு வருது. போன் பண்ணி சொல்லிட்டேன், நாளையில இருந்து ஹிந்து பேப்பரே வந்துடும். நீ இருக்கும் போது எனக்கு என்னமா கவலை? அப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. காஃபி சாப்பிட்டல? இதுதான் முக்கியமான விஷயமா? ஆமாப்பா. என்ன ஆமாப்பா இல்லப்பா நல்லப்பா? வந்த விஷயத்த சொல்லு. பாலாஜி போன் பண்ணா. பாலாஜி எதுக்காக போன் பண்ணோம்? ஓஹோ, இப்போ வீட்லேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோனில் பேசிக்கிற அளவுக்கு வசந்துட்டேடா. அதுலப்பா, பாலாஜிக்காக ஒருத்தர் ஃபோன் பண்ணினா அதை தான் நந்தினி சொல்கிறா. அப்படி தானே நந்தினி? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நீ என்ன நந்தினிக்கு டப்பிங் வாய்ஸா? ஐயா, நந்தினியே சொல்ல மாட்டாரா? யாராவது ஒருத்தர் விஷயத்தை சொல்லுங்க. ஏப்பா, நீங்கள் பாலாஜிக்கு எப்போவாது மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? மேட்ரி
ஆமாம் எப்போவோ பாலாஜிக்காக ரிஜிஸ்டர் பண்ணினேன், அப்புறம் தான் அவன் கல்யாணம் இப்போ வாண்டான்னு விட்டானா அதை ஃபாலோ பண்ணல, அதை அப்படியே மறந்து போயிட்டேன். இப்போ என்ன அதுக்கு? இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பிடிச்சி யாரோ பொண்ணோட அப்பாவா அவரோட பொண்ணோட ஜாதகமும் பாலாஜியோட ஜாதகமும் பொருந்திருக்குன்னு ஃபோன் பண்ணேன். அப்படியா? சொல்ல போன எல்லாம் நானே சொல்லணுமா? நந்தினி உனக்கு தான் போர்வையா வருது, நீயே சொல்லு. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கடா. அது ஒன்றும் இல்லைப்பா, கல்யாண விஷயமா பேச அந்த பொண்ணோட அப்பா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரத ஃபோன் பண்ணேன், உங்களை தான் கேட்டேன், நீங்க இல்ல அதான் விஷயத்தை எங்க கிட்ட சொன்னேன். இப்பதான் பாலாஜி கல்யாணமே வேண்டாங்கிறானே. அப்ப சொன்னப்பா இப்ப சிச்சுவேஷன் மாறி இருக்கலாம் இல்லையா? லவ் கூட பண்ணிருக்கலாம் இல்லையா? லவ் லவ்னா உங்க பேர்ல இருக்கிற லவ் அப்படிச்சனால பாலாஜி நீங்க மனசு வருத்தப்பட கூடாதுன்னு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கலாம் இல்லையா? நீ தேவையில்லாம அனாவசியமா ரொம்ப சுத்துற, மாம்பழத்திலிருந்து தாம்பரத்துக்கு கல்கட்டா வழியா போற. அப்பா நாளைக்கு அந்த பொண்ணோட அப்பா நம்ம வீட்டுக்கு வர, அதான் விஷயம். அவ்வளவுதானே, பொண்ணோட அப்பா பாலாஜி சம்பந்தமா பேச வர, என்னவோ டெரரிஸ்ட் நம்ம வீட்டுக்கு வரா மாதிரி பயந்து பயந்து சொல்லிட்டு இருக்கல. வரட்டும், பொண்ணோட அப்பா வரட்டா வந்து பாலாஜிக்கும் ஒரு வழியா நிம்மதியா ஒரு காரியத்தை பண்ணி முடிச்சுட்டேன்னா நீங்க நிம்மதியா போய் சேரலாம். ஆமா வர முடியுமான்னு கேக்குறா? எனக்கு எப்படி தெரியும்? நான் சும்மா ஒரு பேச்சு கேட்டேன். ஆமா யாரு வரா? யாரோ உன்னை பொண்ணு பார்க்க வராளாம். அம்மா இல்லடா, உன் கல்யாணத்தை பத்தி பேச வராளாம். கல்யாணமா? எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்னமா அவசரம்? நான் அதுதான்டா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உங்க அண்ணன் தான் எப்படியோ உனக்கு கல்யாணம் பண்ணணும்ட்டு யாரோ பொண்ணை பார்த்தவர் வர சொல்லியிருக்கான். நான் வேணா அவருக்கு போன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். ஐயோ அப்பா, அது எதுக்கு? அப்புறம் அவர் உங்களை தப்பா நினைச்சுக்க போறாரு. என்ன அவர் என்னடா என்ன அப்படி தப்பா நினைச்சுக்கிறது? நினைச்சுட்டா நினைச்சுட்டு போட்டுவேன். எங்களுக்கு உன்னுடைய சம்மதம் தான் முக்கியம். நான் வேணா நந்தினி கிட்ட சொல்லி போன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். நந்தினி இது பாருங்க, அதுவா கூடி வருது வேண்டாம்னு சொல்லுவேலா? அதுவும் இல்லாம ஜோசியர் போன வாரம் பாலாஜி ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார்? அவனுக்கு குரு பார்வை வந்தாச்சு, கூடிய சீக்கிரமே கல்யாணம் நிச்சயம் ஆயிரும்னு. அவனுக்கு வேணா குருவோட பார்வை வந்திருக்கலாம், இன்னும் குருவுக்கு இவனோட பார்வை போகலையே. அதனால இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், அப்புறம் அவனுக்கு எப்ப இஷ்டமோ அப்பவே பண்ணிக்கிட்டோம். என்ன பேசுற நீங்க? ஆமா என்னடா நீ உங்களுக்கு? அப்பா அதான் எனக்கு கல்யாணம் இஷ்டம்னாலும் பா அது அம்மா பாருங்க பாவம்பா, எனக்கு கல்யாணம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படியெல்லாம் இல்லடா. அப்படியாமா? உன் மனசு எனக்கு தெரியாதா? அப்பா எனக்காக இல்ல, அம்மாவுக்காக நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்றேன். அம்மா போதும், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. உனக்காக நான் எந்த தியாக வேணாலும் பண்ண தயாரா இருக்கமா. இதுக்கு மேல நீ பேசுன எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகும். அப்புறம் தாங்க மாட்டோமா? தாங்க மாட்டேன். கல்யாணத்தை பத்தி அவங்ககிட்ட பேச்ச எடுக்காதேன்னு, கல்யாணத்தை பத்தி பேச ஆகணும்னு லேசா பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டு. எப்படிப்பட்டவர்னு தெரியாது. பாலாஜிக்கு இது முழு சம்மதம் கொடுக்கல, அதனால எல்லாம் நல்லபடியா பேசி முடிச்சப்புறம் வேணா ஒரு அரை கப் காபி கொடு போறோம். நீங்க எப்படி இருக்க?
உங்களுக்கு அவர் ஏற்கனவே தெரியுமா? தெரியுமே, நம்ம ராம்ஜி மாயவர கிருஷ்ணனுடைய புள்ள, கும்பகோணம் சுந்தரேஷனுடைய மாப்பிள்ள, திருக்கொடிய ரவியாமி விட்டுட்டேன் ராம்ஜி. என்னப்பா இதெல்லாம்? இவர் பொண்ணு நம்ம பாலாஜிக்கு வேண்டாம். ஏன்பா? அவர் பொண்ணு ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்றது, அதனால தான் சொல்றேன் இந்த சம்பந்தம் வேண்டான்னு. யார்ப்பா சொன்னா? எல்லா தெய்வ சங்கல்பம் கோவிலில் வச்சு அவரே வாக்குமூலம் கொடுத்தார். நான் மாட்டுக்கு நின்றுருந்தேன், உங்ககிட்ட சொன்னா என்னன்னு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாரு. அதனால இந்த சம்பந்தம் வேண்டாம். இருக்காதுப்பா, நீங்க வேற யாரையும் தப்பா நினைச்சுட்டு இருக்கு. இல்லையே ராம்ஜி, மாயவர கிருஷ்ணன், கும்பகோணம் சுந்தரேஷன், திருக்கொடி அபிராமி, அவரேதான். அப்பா, அவருக்கு இன்னொரு பொண்ணு இருக்கலாம்ல? சான்ஸே இல்லையே, தனக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே சொன்னார். புரிஞ்சது ராம்ஜி, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? ஒரே பொண்ணுதான், அபிராமி. அபிராமி குணா கமலஹாசன் மாதிரி அபிராமி அபிராமி, அவரேதான். வேண்டாம் சார், நான் வந்த விஷயம் வரேன் வரேன் உங்ககிட்ட தான் வரேன். என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சம்பந்தம் பேச வருவேன்? ஏன் வந்தா என்ன? ஏயா, உங்க பொண்ணு வேற யாரோ ஒரு பொண்ண பையனை லவ் பண்றான், அதுக்கு ஓகே சொல்லிட்டு இங்க வந்து என் பையன் கிட்ட சம்பந்தம் பேச பித்தலாட்டமா வந்திருக்கேன். அப்படித்தானே? பித்தலாட்டமா? பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறேன். இதை விட இன்னும் பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசணும்னு தான் ஆசை, ஆனா சமயத்துல ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது. என்ன சொல்றேன்? நீங்க வெளியில போலாம்னு சொல்றேன். இப்படிலாம் பேசக்கூடாது. தப்பு 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 தப்பு. நான் எந்த பித்தலாட்டமும் பண்ணல. மறுபடியும் சொல்றேன், எனக்கு இருக்கு ஒரே பொண்ணு தான். சார், நீங்க இப்ப அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க முதல்ல இங்க கிளம்புங்க. எப்படி கிளம்புவேன்? எப்படி கிளம்புவேன்? கலங்கப்பட்டுட்டேன். உண்மையை சொல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இதை பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, அவன் ஒரு பையனை காதலிக்கிறான், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான். அந்த பையன் வீட்டுக்கு தான் இப்ப வந்திருக்கேன். அந்த பையன் வீட்டுக்கு? ஆமா. அம்மா, பாலாஜியினுடைய காதல் விவகாரம் இந்த வீட்டில் என்ன தவிர பாக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்படித்தானே? அப்படி இல்லப்பா. ஆமாண்டா, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வெறும் கருவேப்பிலை, சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆக மாட்டேன். காரியம் முடிஞ்ச உடனே தூக்கி மூளையில் போட்டுவேன். அப்படித்தானே நந்தினி? பாக்கி எல்லாரையும் விட உன்னைத்தாமா நம்பினேன். உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சேன். அவளோட சேர்ந்துட்டு நீ என்னை முதுகில் குத்திட்டிய. ரொம்ப வலிக்கிறதுமா, ரொம்ப வலிக்கிறது. சொல்லி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு என்னை சுற்றி நின்றுண்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி மனசுக்குள்ளே சிரித்து கை கொட்டி இருக்க. அப்படிதானே அப்பா? என்ன சாமி இது? நீங்கள் என்ன போகலையா? நான் எல்லாத்தையும் அவாகிட்டேயே பேசி முடிச்சுட்டேன். பாக்கியும் அவாகிட்டேயே பேசிடுங்க. ஏன்னா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்பா, அப்படி இல்லை. நீங்கள் தான் கருவேப்பிலடா. ஆ, ஒன்றும் நான் இருக்கும்போது என் அருமை உங்களுக்கு தெரியாது. நான் இல்லைன்னா தான் என் அருமையை நீங்கள் புரிஞ்சு போயிடும். பெரிய சதிடா, என் வீட்டில் பெரிய சதியே நடந்திருக்கு. ஏண்டா சதி இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறேன்? இப்போ என்ன, பாலாஜிக்கு அவன் ஆசைப்பட்ட பொண்ணியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வ கோளாறுலாம் அவன் அதிகம் பண்ணியிருக்கா. இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் படுற? நீ இப்படி நடந்துக்கிறதுனால்தான் உன் புள்ள பாலாஜி பக்கம் பக்கமா உன்னை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணான். அவன் என்னடா கம்ப்ளைண்ட் பண்றது? அவன் என்ன கம்ப்ளைண்ட் பண்றது? இந்த பாலாஜி பண்ற காரியத்துக்கு இந்த கோபம் தான் உன் முதல் எதிரி. என்னடா சிவராமா, நீ இப்படி கோபப்பட்டு எதையும் சாதிக்க போறது இல்ல. என்ன வச்சு இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திருக்கா? எனக்கு கோபம் கோபமா வருது. நான் பதிலுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். பெரிய விழா எடுக்கிறியா? யாரா இருக்கும் அவன்? யாரு உன் பிள்ளைகள்? அவளுக்கு எதிராக நீ போவிய? நான் சொல்லிட்டு வந்து நான் இருக்கும்போது அருமை தெரியாது, நான் போனா தான் என் அருமை தெரியும். அதை வேற சொல்லிட்டியா? என்ன கோபம் வந்தா எதனா சொல்றதுன்னா இல்லையா? இன்னும் என்னடா, என்ன வெறும் கருவேப்பிலையா என் வீட்டில் நினைச்சிட்டு இருக்கா? இப்ப என்ன, வீட்டில் யாரும் ஒன்று மதிக்கிறா? அதுதானே உன் பிரச்சனை? இதுக்கு போய் என்ன என்னமோ பேசிட்டு சிவராமா, நீ சொல்றதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்குடா.
கரெக்ட் கரெக்ட் நீ இல்லனா தான் அவன் வறுமை அவளுக்கு புரியும். என்ன நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ நிஜமாவே என்ன அனுப்பிச்சுருவ போல இருக்க. உன் யாரா ஒரே ஐடியா போ சொன்னா கொஞ்ச நாள் வீட்டை விட்டு போ. வீட்டை விட்டு போறது சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போ. வெளியில தான் தாங்கறதுக்கு நிறைய பேர் இருக்கான்னு சொன்னீங்க. அதெல்லாம் நிறைய பேர் இருக்கா. நான் ஏதாவது உதவி கேட்க மாட்டேனான்னு அவங்க எல்லாம் காத்துன்னு இருக்கா. அப்புறம் என்ன வீட்டை விட்டு போ. நீ எங்க இருக்க என்ன ஏதுங்கிற விஷயம் உங்க வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னை காணாம அவன் தவிக்கணும். உன் அருமை அவளுக்கு புரியணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீ வீட்டுக்கு போனா உன் மதிப்பு எங்க போயிடும் பாரு. ஒரேடியா போயிடும். ஏண்டா வீட்டுல என் பேச்ச மதிக்கல என் பேச்ச கேட்கல அதுக்காக வீட்டை விட்டு வெளியில போறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். சரிடா இனிமே என்ன வீட்டுல யாரும் மதிக்கல என்ன பண்றதுன்னு என்கிட்ட வந்து புலம்பாரு. சீராமா நீ சொன்னதுனால சொல்றேன். பழைய டைலாக் தான். நேரோட அருமை வெயில்ல தான் தெரியும். அதே மாதிரி ஒரு மனுஷனோட அருமை அவன் இல்லைனா தான் நான் தெரியும். சரி சரி இதை வச்சுக்கோ உபயோகப்படும். சுலபமாக தற்கொலை செய்து கொள்ள 100 வழிகள். அக்கா பஞ்சு வா 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 எப்படி இருக்க ஜானகி குழந்தைகள்லாம் சௌக்கியமா? நான் இருக்கறதுக்கு அவளுக்கு என்ன குறைச்சல்? சௌக்கியமா இருக்கா. கல்கத்தாவில இருந்து எப்போ வந்த? இப்பதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஃப்ளைட் அவுட் இறங்கினேன். நேரா திருநெல்வேலி போயிட்டு இருக்கேன் குலதெய்வத்துக்கு ஹலோ சொல்றதுக்கு. பஞ்சு மாமா எப்ப வந்தேன்? ஏய் சுரேஷா என்னடா இது நாலு நாள் இப்படி வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கேன். இதே ரேட்ல போச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் உனக்கு ஏணி வச்சா பாக்கணும் போல இருக்கு. போடவா போன் உட பேச மாட்டியா? அவ்வளவு பிஸியா? நந்தினியை கொட்டின்னு ஒரு தடவை கொல்கத்தா வர வேண்டியதானடா? வரலாம் தான் மாமா. ஆனா நீங்க மட்டும் இங்க வரவே மாட்டேங்கிறல்ல. ஆமா இவ இங்க வந்தாதான் உங்க அப்பாவுக்கு பிடிக்காதே. பழசு எல்லாம் மனசுல வச்சுட்டு ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சுடுவார். மாமா அப்பாவுக்கும் உங்களுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? இவ்வளவு வருஷம் சிதம்பரம் ரகசியமாவே இருக்கு. இந்த ஃபேக்ட் பேக்லாம் இப்போ எதுக்கடா அதை விடு. இன்ஃபேக்ட் நான் சின்னவேலையிலேருந்து திரும்பி வரும்போது இங்கே வரலான் இருந்தேன். அதான் வந்துட்டு இங்கே வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போகிறான். இப்போது என்னோட குலதெய்வத்துக்கு அபிஷேகமும் அர்ச்சனையும் பண்ணிட்டு அப்படியே என் பொண்ணோட கல்யாணம் வச்சு சொல்லிட்டு போகிறான்னு வந்தேன். கல்யாணம் நிச்சயமா எடுத்தா? ஆ பையன் என்ன பண்ணுறார் இப்போ? என்ன பண்ணுறான்னு தெரியாது. வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டு சொல்கிறேன். உன்னோட பழைய கிண்டல் உன்னை விட்டு போகவே இல்லை. என்ன வேலை பார்க்கறான்னு கேட்டேன். ஹேமா ஒர்க் பண்ற அதே ஆபீஸா ஒர்க் பண்ற? சொல்ல போனா லவ் மேரேஜ். என்னது லவ் மேரேஜா? கத்தி சொல்லாதுங்க. அப்பா காதுல விழுந்தது அவ்வளவுதான். இது விஷயம் எனக்கு தெரியாதா? எங்களுக்குள்ள பிரச்சனை அதனால தான். என்ன சொல்ற? அது அது இப்போ அவசியம் இல்லை. அதை விடு. சரி மாப்பிள்ள பேர் என்ன? அபிஜித் தாஸ் குப்தோ. சுத்தம் இவர் பக்கத்திலே சேர்க்க மாட்டார். நம்மடவால இப்ப இப்படி எல்லாம் கூட பேர் வச்சு ஆரம்பிச்சிட்டாளா? மாப்பிள்ள பெங்காலி. சேர்க்கவே மாட்டார். அத பத்தி நீ கவலைப்படாத. அத்திப்பேட்ட நான் பேசிக்கிறேன். அவ பெங்காலியா இருந்தாலும் சுத்த சைவம். நம்ம வழக்கப்படிதான் கல்யாணம் அப்படின்னு சொன்னேன். அவளும் ஓகே சொல்லிட்டான். இவரு இப்பவே சொல்லிட்டேன் நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கெல்லாம் நீங்க தான் முன்னிருந்து நடத்தி கொடுக்கணும். ஆமா இதெல்லாம் நீ சொல்லணுமா? நம்மாக்கு கல்யாணம் ஜாம் ஜாம் பண்ணிடுவோம். இது போறங்கா. இதுவே பாதி கல்யாணம் முடிஞ்ச தெம்பு உனக்கு வந்தாச்சு. ஆமா குலதெய்வத்துக்கு பண்ண போறேன். உன் பொண்டாட்டி ஜானகி வரல? இல்ல என் பையன் ரோனக்கும் ஹேமாவுக்கும் ஆபீஸ். அவ இங்க வந்தா அவ சாப்பாடு கஷ்டப்படுவா. அதனாலதான் நான் வந்துட்டேன். திரும்பி போகும்போது எனக்கு மெட்ராஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. நாலஞ்சு நாள் இங்கதான் தங்க போறேன். அத சொல்லணுமா மாமா? இது உங்க வீடு, நீங்க எவ்வளவு நாள் வேணா இங்க தங்கலாம். நீ சொல்லிட்ட. ஆனா உங்க அப்பா பத்தி உன்ன விட எனக்கு தானே நல்லா தெரியும். சரி நான் அப்ப கிளம்புறேன். என்னது வந்ததான் கிளம்புற? இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போயே. நான் திரும்பி வரும்போது நாலஞ்சு நாள் இங்க தங்க போறேனே. இருந்து தாராளமா சாப்பிட்டு போறேன். இப்ப நான் வரேன். பாவமா பஞ்சு மாமா. அப்படி என்னதான் பிரச்சனை? எப்ப கேட்டாலும் நீயும் சொல்ல மாட்டேங்கிற, அப்பாவும் சொல்ல மாட்டேங்கிற, பஞ்சு மாமாவும் சொல்ல மாட்டேங்கிற. அப்படி என்ன பெரிய சஸ்பென்ஸ்? சஸ்பென்ஸ்லாம் ஒண்ணும் இல்லை. என்னைக்கு இருந்தாலும் உனக்கும் தெரிஞ்சுதானே ஆகணும். உன் அத்தை இருக்காளே, அதான்டா உன் அப்பாவோட ஒரே தங்க. தெரியுமே டெல்லி விமலா அத்த. அந்த விமலா இந்த பஞ்சு மேல ஆசைப்பட்டா. அந்த காலத்துலயே லவ்வா? உங்க அப்பா இப்ப லவ்னா இவ்வளவு குதிக்கிறாரு. அன்னைக்கு தங்க சொன்ன உடனே
மறு பேச்சு பேசல பஞ்சுவை கூப்பிட்டு விமலாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அதட்டினார் அவனுக்கு இதுல இஷ்டம் இல்லை ஆனா உங்க அப்பாவோட அதட்டினுக்கு பயந்து சரின்னு தலையாட்டிட்டான் அப்புறம் அப்புறம் என்ன பாவம் இந்த விஷயம்னா எங்க அப்பாவுக்கு தெரியாது அந்த சமயம் பார்த்து பஞ்சுவுக்கு வேற ஒரு இடத்துல சம்பந்தம் வந்தது எங்க அப்பா அவளுக்கு சரின்னு வாக்கு கொடுத்துட்டார் பஞ்சு விமலா விஷயத்த சொன்னதும் தான் பார்த்த பொண்ணை பஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா தூக்கில தொங்கிடுவேன்னு எங்க அப்பா மிரட்டினார் பஞ்சு வேற வழி இல்லாம அப்பா பார்த்த ஜானகி கழுத்துல சாணியை கட்டிட்டான் அப்புறம் என்ன விஷயம் விமலாவுக்கு தெரிஞ்சதும் இனிமே தனக்கு கல்யாணமே வேண்டாம்னு முடிவு பண்ணி இங்க பார்த்துட்டு இருந்த பேங்க் வேலையையும் டெல்லிக்கு மாத்திட்டு போயிட்டா தான் தங்க கல்யாணம் பண்ணிக்காம வாழா வெட்டியா நிக்கிறதுக்கு பஞ்சுதான் காரணங்கிற எண்ணம் உங்க அப்பா மனசுல பதிஞ்சு போயிடுது அன்னையில இருந்து பஞ்சுவை பார்த்தாலும் அலர்ஜி காதல கண்டாலும் அலர்ஜி இத்தனை வருஷம் ஆகியும் மாறலடா இதான விஷயம் இவ்வளவு வருஷம் என்கிட்ட மறைச்சேல் பாவமா பஞ்சுமாமா ஒரு பக்கம் அப்பாவோட கட்டாயம் இன்னொரு பக்கம் தாத்தாவோட மிரட்டல் அவர் என்ன பண்ணுவார் பாவம் அதோட இதுக்காக அந்த விமலா அந்த கல்யாணம் பண்ணிக்காம இருந்து சரியான பைத்து காத்தணும் இப்பெல்லாம் காத்தால கல்யாணம் மத்தியானம் டிரைவர் தேங்காவில் இன்னொரு கல்யாணம் ட்ரெண்ட் மாறிந்தே போயிட்டு இருக்கு இந்த விஷயத்துக்காக அப்பா பஞ்சுமாமா இருக்கிறது அதை விட பைத்து காத்தணும் நீயாவது அப்பா கெடுத்து சொல்லக்கூடாதா சொல்லியாச்சு உங்க அப்பா கேட்டாதானே நல்லவர் தான் ஆனா அவர் மனசுல ஒரு அபிப்பிராயம் விழுந்துடுத்துனா அதை மாத்திக்கவே மாட்டார் பாவம் பஞ்சு உங்க அப்பாவுக்கு அவரை பிடிக்கலங்கிறதுக்காகவே கல்கத்தாவுக்கு வேலை பார்த்துட்டு போயிட்டான் பார்க்காம கொஞ்சம் தள்ளி இருந்தாலாவது உங்க அப்பாவோட கோவம் குறையாதானுதான் ஆனா அவன் எப்ப இங்க வந்தாலும் அவனை கண்டபடி பேசி அவமானப்படுத்துவார் நந்தினி பாலாஜி ஒரு பொண்ண லவ் பண்றாங்கற விஷயத்தை அவர்ட்ட சொல்லிருக்க வேண்டியதானே சொல்லிருந்தா கூடவே கூடாதுன்னு தடுத்துப்பார்மா அப்பா பத்தி தான் நமக்கு தெரியுமே அவருக்கு இந்த லவ்னால ஆகாது பாவமா பாலாஜி பாக்கிய வெறுத்து போயிருக்கான் சரி நீ எதுக்கும் கவலைப்படாத நடந்ததுக்கெல்லாம் நான் அப்பாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பஞ்சுமாமா இங்க எப்ப வரும்போது அப்பா என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கோவப்படாத சாதாரணமா இரு உனக்கு எது சரியப்படுறதோ அதை மட்டும் பண்ணு நீ ஸ்ட்ராங்கா இருந்தேன்னு போ அப்பாவும் பஞ்சு மாமா கிட்ட சகஜமாயிடுவான் ஓகேவா என்ன ரொம்ப தீவிரமா ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்க கல்யாணத்தை பத்தி கல்யாணத்தை பத்தியா பாலாஜி கல்யாணத்தை பத்தி தானே அதை எப்போ நடத்தணும் எப்படி நடத்தணும் எங்கே நடத்தணுங்கிறது எனக்கு தெரியும் அதை பற்றி நீ கவலைப்படாத நிம்மதியாக உன் வேலையை போய் பாருப்போ வந்தாச்சு நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி பேசுறேன் சாரி இவ்வளவு டீசெண்டாக சொன்னது என் தப்பு தான் காஃபி கொண்டு வரட்டுமா காஃபியா பரவா பரவாயில்ல காஃபி கொடுக்கறதுக்கு நான் என்ன தர்மசத்திரமா நடத்துறேன் ரொம்ப பேசுறேன் பேசட்டுமே இவர் யாரு என்னோட அத்திம்பேர் இங்க யாராவது அத்திம்பேர் இத்திம்பேர் உறவு கொண்டாடினா பலி விடும் பலி விடும் சொல்லி வைக்கிறேன் அது எப்படி விட முடியும் இல்ல எப்படி விட முடியும் இவர் இப்படி சொல்லிட்டா இவர் எனக்கு அத்திம்பேர் ஆயிடுமா அதை விடு ஹேமாவோட கல்யாணத்தை பத்தி அத்திம்பேர் சொன்னியா இன்னும் இல்ல நீ சொல்லிருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் நானே பேசிக்கிறேன் அத்திம்பேர் என் பொண்ணு ஹேமாவுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறேன் அடுத்த மாசம் 15ஆம் தேதி கொல்கத்தால வச்சு நிச்சயதார்த்தம் ஆத்துக்கு பெரியவா நீங்க நீங்கள் தான் வந்து முன்னாடி நடத்தி கொடுக்கணும் என்னண்ணா பஞ்சு எவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்கிறான் நீங்கள் எதுவும் பேசாமல் திரும்பி நிற்கிறேன் இருக்கா பேசுகிறோம் கண்டுவாளுக்கு கல்யாணம் நடந்தா என்ன காரியம் நடந்தா எனக்கு என்ன ஏண்ணா அக்கா நீ டென்ஷன் படாத அக்கா அத்திமேர் கல்யாண காரியத்தை பற்றி பேசுகிற அப்படி தானே அத்திமேர் அத்திமேர் சுரேஷ் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஆற்று நடக்க போகிற முக்கியமான விஷயத்தி தான் பழசெல்லாம் மறந்துட்டு நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் எப்படி மறக்க முடியும் இது எப்படி பழசெல்லாம் மறக்க முடியும்னு கேட்குறேன் இன்னைக்கு என் தங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு தனிமரமாக நிற்கிறதுக்கு காரணம் நீ உங்கள் அப்பனும் தானே
அத்திமே இதே எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருப்பாள்? கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொர்ண இருந்தா இல்லாத உறவை சொல்லிட்டு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவாளா? சரி சரி அப்படி நான் கப்பப்படேன்னு வச்சுக்கோங்க. இதுக்காக இத்தனை வருஷம் பல தடவை உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டாச்சு. நீ 1000 தடவை மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆனா ஒரு தடவை தொலைஞ்சு போன தங்க வாழ்க்கையை திருப்பி தர முடியுமா? அத்திமே வெளியில போகலான்னு சொல்லாம சொல்லிட்டேன். அவன் எதுக்கு வெளியே போகணும்? இத பாருங்க அவனுக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நம்ம மாத்திரம் தான் ஒரு 4 நாள் தங்க போறோம். அப்படியா? தாராளமா கங்கிக்கிட்டோம். அப்ப நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீங்க எதுக்கு வீட்டை விட்டு போணும்? இப்ப என்ன நான் இங்க தங்க கூடாது அவ்வளவுதானே? நான் வெளியில ஹோட்டல்ல தங்கிக்கிறேன், ஆனா இந்த ஆத்துல தான் சாப்பாடு, அதுவும் அக்கா கையால தான். मनस வார்த்தைகள அனலா கொட்டி இவன அவமானப்படுத்துறது என்ன விதத்துல நியாயம்னு கேக்குறேன். எப்பவோ என்னவோ நடந்ததுங்கிறதுக்காக நடந்தது நடந்தது இல்லைன்னு ஆயிடுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் தம்பியா உங்க தங்க மேல ஆசைப்பட்டா? உங்க தங்கை தானே இவனை ஏன் நினைச்சு உருக்கின்றதா? ஏன் தம்பியா தானா வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா? நீங்க கட்டாயப்படுத்தினதுனால வேற படி இல்லாம சரின்னு தலையாட்டினா? எங்க அப்பா எங்க அப்பான்னு சொல்றேனே, எங்க அப்பா உங்கள்ட்ட வந்து சம்பந்தம் பேசி அப்புறம் வேண்டான்னு சொன்னாரா? இல்லையே. அப்புறம் எதுக்கு வீணா இன்னமோ பீப்புக்கு விரோத பாராட்டிட்டு இருக்கேன்? அவர் கிடக்குற நீ உள்ள வாடா. சாரி அத்திமே, அக்கா சொல்ல தட்ட முடியாது. அக்கா இன்னைக்கு என்ன சமையல்? சிவராமா, என்னடா இது? உன்னை யாருமே சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறா. உன் பிள்ளைகள்ட்ட அவனை மதிக்கலைன்னு சொன்ன, இப்ப பாரு உன் பொண்டாட்டியே அவர் கிடைக்காம அவனை ஒதுக்கிட்டு போயிட்டான். அவன் உன்னை பார்த்து கட்டிருந்தா கூட பரவாயில்ல, உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்கலையே. என்னடா பண்ண போற? யோசிச்சுக்கிறாமா, இந்த வீட்டுல உங்க பழையபடி மதிப்பு வரணும்னா என்ன பண்ண போற? 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 வீட்டை விட்டு வந்துட்டியா? தங்கலாம் அண்ணா, காசு இல்லாம தங்கறதுக்கு அலோ பண்ணுவாளா? அப்ப கையில காசு இல்லையா? கிளம்புற அவசரத்துல 2-3 திருமணி எடுத்து போட்டு இருக்கிற பணத்தை எடுத்துன்னு வந்தேன். அந்த பணம் ஹோட்டல் லாட்ஜுக்கு எல்லாம் போறாது. சுத்தம் இப்ப என்ன பண்றது? ஒண்ணு பண்ண, நேர என் வீட்டுக்கு போய் என்னுடைய பாஸ்புக்கு செக் புக்கு பென்ஷன் புக்கு எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா?
இப்போ இதெல்லாம் போய் உன் வீட்டில் கேட்டா ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டானா? மாட்டிப்பாடா, வேற ஏதாவது தான் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஒரு சூப்பர் ஐடியா, ஒரு 10,000 20,000 கொடு, பெரிய லாட்ஜா பார்த்து தங்கிக்கிறேன். விளையாடுறியா? எங்கிட்ட பண்ணலாம் கிடையாது. சரி, இப்ப நான் என்னதான் பண்றது? என்னதான் பண்றது? என்ன வெளியில தான் உங்களை தாங்கறதுக்கு நிறையவே. உன் சிஷ்யம் மாணிக்கா பேசாம அவன் வீட்டுல போய் தங்கு, தாராளமா உன்னை தங்க வைப்பான். வெளியிலயும் யாருக்கும் தெரியாது. நல்ல சமயத்துல ஞாபகப்படுத்துங்கடா மாணிக்க என் சிஷ்யம். அவன் எனக்காக என்ன வேணாலும் செய்வான். அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்டு. பாரு, நாம ரெண்டு பேரும் தினம் ராத்திரி இந்த பக்கத்து தெருல ஒரு பார்க் இருக்கு பாரு, அங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா சந்திப்போம். யாருக்கும் தெரியும்? மீச தாடியெல்லாம் ஒட்ட வச்சுட்டு வரணுமா? வேண்டாம், இந்த முகத்துல மீச தாடியெல்லாம் ஒட்ட வச்சா நானே பயந்துருவேன். அதனால அதெல்லாம் வேண்டாம். நீ சாதாரணமாவே வா, ஒண்ணுனா தலையில குக்காடு போட்டு வா. மறுபடியும் சொல்றேன், நீயா வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க, மறுபடியும் நீயா வீட்டுக்கு போகாத. அப்புறம் இப்ப இருக்கிற மதிப்பு கூட கிடைக்காது. நீ இதெல்லாம் என்னுடைய நல்லதுக்கு தானே சொல்றேன். எனக்காக நீ என்ன வேணா செய்வ உங்களுக்காக என்ன வேணா செய்ய காத்துருக்கேன்னு சொன்னேன். அதனால்தான் இப்போ ஒரு உதவிய நாடி உங்ககிட்ட வந்திருக்கேன். என்ன சார் உதவின்னு பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. நான் என்ன செய்யணும்னு ஆர்டர் போடுங்க, செய்ய கடமைப்பட்டிருக்கேன். நீ இப்படி சொல்லுவேன்னு தெரியும், அதனால்தான் தைரியமா கிளம்பி வந்தேன். வேற ஒன்றும் இல்லை மாணிக்கம், நான் கொஞ்ச நாள் உன் வீட்டில் தங்கணும். உன் வீட்டில் தங்கியிருக்கிறது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்க எங்க வீட்டில் வந்து தங்க, நான் கொடுத்து வச்சிருக்கணும், பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கணும். நீ இப்படி சொல்லுவே தெரியும், அதனால தான் தைரியமா வந்தேன். அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை சார்? இன்னைக்கு ராத்திரி குடும்பத்தோட யூரோப் டூர் போறேன். இன்னைக்கு ராத்திரி குடும்பத்தோட யூரோப் டூர் கிளம்புறேன். ஆமா, யூரோப் எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியணும். பிளேன் டிரைவருக்கு தெரிஞ்சா போதாதா? பிளேனுக்கு டிரைவர் இருக்கான்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீ யூரோப் டூர் என்ன, வேர்ல்டு டூரே போகலாம். திரும்பி வர ஒரு மாதம் ஆகும். அதான் ஒரு மாசமா? இது வரைக்கும் நீங்கள் என்கிட்ட எந்த உதவியும் கேட்டு வந்ததில்லை, ஆனால் இப்போ வந்திருக்கீங்க. ஆனால் நிலைமை இப்படி ஆகிப்போச்சு சார். நான் உன்ன டூரை கேன்சல் பண்ணிட்டு வா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்காக டூர்லாம் கேன்சல் பண்ணாது. உன் குடும்பத்தோடு வேற போகிறேன் அப்புறம் அனாவசியமா. பரவாயில்ல, நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன் சார். ஒரு நிமிஷம். ஹலோ, ஆ வணக்கம் தலைவர், சொல்லுங்கள் சொல்லுங்கள். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆ, கட்டாயம் வந்துடுறேன், குடும்பத்தோடு வந்துடுறேன் தலைவர். நாளைக்கு தானே? அவசியம் நாளைக்கு வந்துடுறேன். ஆ, வச்சுட்டுமா? தானா கானா கட்சியோட தலைவர் நமக்கு ரொம்ப தோஸ்து. நாளைக்கு ஒரு பேத்திக்கு காது குத்துறாரா, குடும்பத்தோடு வர்றோம்னு சொல்லிட்டாரு. அவர் வீட்டு விசேஷத்துக்கு நான் போன எப்படி? அரசியல் ஆளுங்கன்னா அவர் விசேஷத்துக்கு தான் போய்த்தான். அதுதான் நாளைக்கு வரேன், கண்டிப்பா நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். எப்படி போவேன்? நீ தான் ராத்திரி குடும்பத்தோட கிளம்பி யூரோப் டூர் போறேன்னு. நீ சார் அது வந்து சார் அது வந்து இல்லை இல்லை இல்லை, பரவாயில்ல மாணிக்க, பரவாயில்ல. உன்னுடைய தலைவரோட பேத்திக்கு நாளைக்கு தான் காது குத்தல். நீ பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கே காது குத்திட்டேன். நீ அரசியல்வாதியோட நண்பன், நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் எதிர்மாறா இன்னொரு அர்த்தம் இருக்குங்கிறத நான் தான் புரிஞ்சுக்கல. இல்லை சார், வந்து தப்பு உண்மையில இல்லை மாணிக்கம், வீட்டில் இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது, வெளியில இருக்கிற யாரையும் நான் புரிஞ்சுக்கல. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? ஓ ஓகே, என்னாச்சு? கணேச மாமா கிட்ட தான் பேசுறேன், இன்னும் எதுவும் தெரியலங்கிற பாவம். அப்பாவை காணணும், அவரும் ரொம்ப அப்செட். ஐயோ, கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போறது, எங்க போனார் என்ன ஆனார்னு ஒண்ணுமே புரியலையே. அம்மா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? சுரேஷ் பேச்சு கேட்டு ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், பொறுமையா இருந்திருக்கணும்.
நான் அவரை விட்டு கொடுத்திருக்க கூடாது. அம்மா, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு பக்கம் அப்பாவை பத்தி கோலப்பட்டுக்கிறேன், இன்னொரு பக்கம் அப்பாவை நினைச்சு இப்படி உருகுறேன். எப்படிமா தாம்பத்தியம் போக போக உனக்கு புரியும். அம்மா என்னடா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்லம்மா, அப்பா எங்க தேடியும் காணுமா. என்னடா சொல்ற? அம்மா நீ கவலைப்படாத, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் தேடிந்தா இருக்கா. எத்தனை நாளைக்குடா? அதுக்குள்ள அவருக்கு ஏதாவது விபரீதமா? அப்படி எதுவும் நடக்காது. அத்தை மாதிரி ஏதோ ஒரு கோபத்துல ஆத்த விட்டு போயிருக்க. ஏதோ ஒரு கோபத்துல இல்ல, அவர் பேச்சு கேட்காம உன்னை இங்க தங்க வச்சேங்கிற கோபம் தான். இந்த பிரச்சனையை வேண்டாங்கிறதுக்காக நான் ஹோட்டல்ல தங்குறேன். சரி, அதை விடு. நடந்ததை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுல எந்த பிரயோஜனம் இல்ல. இனிமே என்ன நடக்கணும்னு அதை யோசிப்போம். நம்ம போலீஸ் போனா என்ன? போலீஸ் போனா வீண் பப்ளிசிட்டி ஆகும். அது அப்பாவுக்கு பிடிக்காது. அதுக்கு வேற கோச்சிப்பா. என்ன சொல்றேன், இப்ப அப்பாவுக்கு பண்ற பிடிக்கிறது முக்கியம். சுரேஷ், நந்தி சொல்றதா எனக்கு சரியா பண்றது. நாம போலீஸுக்கு போறதா நல்லது. இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரோட வைஃப் என் ஃப்ரெண்டு தான். நாங்க அடிக்கடி கோவையில மீட் பண்ணிப்போம். ஊர் கதையெல்லாம் கூட பேசுவோம். ஊர் கதையெல்லாம் பேசுவாளா? என்ன சொல்ல வரேன்னா, அவ மூலமா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி விஷயம் வெளியில தெரியாம அப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். சுரேஷ், முதல்ல இருந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றா. டேய், போகும்போது உங்க அப்பாவோட போட்டோ உன கையில எடுத்து போட. சரிம்மா, நான் உடனே கிளம்புறேன். டேய், அப்பாவோட ரீசன் போட்டோ எடுத்து போடா. நான் கூட வரட்டுமா? வேண்டாமாம்மா, நீங்களும் காத்தாலேருந்து ரொம்ப அலைஞ்சிருக்கேன். சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது வேணும்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நானும் காலேஜுக்கு கிளம்பி எடுத்து போகிறேன். அம்மா வரம்மா. அக்கா, நீ எதுக்கு கவலைப்படாத. அத்திம்பேர் தானாக தான் போயிருக்கார், கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார். இல்லைடா, அவர் மனசை புரிஞ்சுக்காம நான் அவரை ரொம்பவே நோக்கம் அடிச்சிட்டேன். பொறுமையாக இருந்திருக்கணும். ஏன்னா அதுக்காக என்னை தண்டிச்சிடாதீங்க. அக்கா, என்னோட இன்ட்யூஷன் சொல்றது, அத்தி பேர் நல்லபடியாக கூடிய சீக்கிரம் திரும்பி வரத்தான் போறார். மறுபடியும் என்னை பார்த்து கத்தத்தான் போறார். அதை பார்த்து நான் ரசிக்கத்தான் போறேன். இது நடக்கிறதா இல்லையான்னு பாருங்க. யாரையுமே காணும். அதான் வாசல் சென்ட்ரு நின்னானே. அப்ப போலீஸ் ஸ்டேஷன் தானே? சார், சார், நீங்க பாண்டி இன்ஸ்பெக்டர் பால் பாண்டி. என்ன வேணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராமல் விருந்து சாப்பிட வருவாங்க. என்ன கம்ப்ளைண்ட்? என் ஒய்ஃப்டா என்ன அடிச்சிட்டாளா? பொண்டாட்டி டார்ச்சரா? பொண்டாட்டினாலே டார்ச்சர் தாயா? இல்லை, காணாமல் போனேன். ஓ, ஒய்ஃப் காணாமல் போயிட்டாளா? இன்னைக்கு எதுக்கியா கம்ப்ளைண்ட்டு? இந்த மாதிரி அதிர்ஷ்டம் எவனுக்காவது கிடைக்குமா? ஓ, போய் ஸ்வீட் எடு, கொண்டாடு. சார், என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? என் ஒய்ஃபு உங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு, அவங்க தான் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. ஏன் இந்த முதல்ல சொல்ல மாட்டியா? ஆமாம், யாரை காணும்? பையனியா? என்ன வயசு? 70 வயசு சார். 70 வயசுல பையனா? எங்கள் அப்பா சார். வேணும்னா ஃபாதர்னு வச்சுக்கோங்களேன். ஓ, உங்கள் அப்பா ஃபாதர்னா? ஐயோ, எந்த சர்ச்சில்? எங்க அப்பா எங்களுக்கு ஃபாதர்னு சொன்னார் சார். ஐயோ, முடியலையா சார்? நான் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். எங்கள் அப்பாவை தான் காணும். 70 வயசு, ஒரு வாரமாக காணும். 70 வயசு அப்பாவை காணும்னா கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கீங்க? ஏன் சார், 70 வயசு அப்பா காணாம போகக்கூடாதா? ஏன் அப்பாவை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல சார்? யாராவது உறவுக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு விசாரித்தோம். எந்த தகவலும் இல்லை. ஆளாளுக்கு எல்லா பக்கமும் போய் தேடினோம். அப்பா இல்லை, அதனால தான் உங்ககிட்ட உடனே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வந்தோம். ஒருவேளை உங்கள் அப்பாவை யாராவது கடத்தியிருப்பாங்களோ? ஆமாம், அவர் பெரிய அம்பானி, கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அவர் யார் சார் கடத்த போகிறாங்க? சும்மா இருந்தா கடத்தலாம் இல்லை சார், அவராக தான் வீட்டை விட்டு போயிருக்கார். அவராக வீட்டை விட்டு போயிட்டாருன்னா அவராக வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாரியா? எதுக்கியா கம்ப்ளைண்ட் சார்? ஒரு வாரமாச்சு, இன்னும் திரும்பி வரல சார். நீங்க தான் அவரை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். நான் என்ன உங்க அப்பா பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கேன், எடுத்து உடனே வெளியே விடுறதுக்கு முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ஆமா, உங்க அப்பா போட்டோ இருக்கா? சார், இதுவா உங்க அப்பா? சத்தியமா இதான் சார் எங்க அப்பா. இருக்க முடியாது.
அப்ப இது சார் இவங்க அப்பா மாதிரி தான் இருக்கு ஆனா தாடி மீசலா இருக்கு எங்க அப்பா க்ளீன் ஷேவ் சார் இது எங்க அப்பா இல்ல இந்தாங்க சார் இது எங்க அப்பா சிவராமன் இந்த போட்டோ என்கிட்ட எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரியுமா என்கிட்ட மட்டும் இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த போட்டோ இருக்குது என்ன சொல்றீங்க உங்களுக்கு வேணா இந்த ஆள் அப்பாவா இருக்கலாம் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பல வருஷங்களா தேடிக்கிட்டு இருக்கிற கிரிமினல் மாயாண்டி பல கொலை கொள்ளை எல்லாத்தையும் சம்பந்தப்பட்டவையா நல்லா பாருங்க கொலை பண்ற பூஜை அது அதே மூஞ்சி அதே மூக்கு என்ன தாடி மீச ஒண்ணுதான் இல்ல அப்படியே இந்த ஆள் மாயாண்டி இல்லைனாலும் இந்த ஆளை புடிச்சு இந்த ஆளுக்கு தாடி மீசைய ஒட்ட வச்சு இவன் தான் கிரிமினல் மாயாண்டின்னு கேஸ் புக் பண்ணி ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிடுவோம் இல்ல இந்த ஆளை எங்க பார்த்தாலும் உடனே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் சார் என்ன சார் நீங்க அப்பா காரணம் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா நீங்க எங்களே போய் அவரை தேட சொல்றீங்க அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க ஷட் அப் இனிமே உங்க வீட்டை போலீஸ் கண்காணிச்சுட்டே இருக்கும் மாயாண்டிய தப்ப வைக்க பாத்தீங்க சார் நான் மறுபடியும் சொல்றேன் இது மாயாண்டி இல்ல எங்க அப்பா சிவராமன் ஷட் அப் ரொம்ப பேசுவீங்கன்னா ரெண்டு பேரும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுவையா ஏதே முதல்ல இந்த ஆளு கிட்ட வீட்டு அட்ரஸ் மத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வாங்கிக்கோயா அப்பா காலு கம்பளை கொடுக்க வந்தா இப்ப போலீஸ் நம்மள வரது இப்ப என்ன பண்ணலாம் பேசாம ஏட்டு வரதுல சூட்டு விட்டுலாம் சரி விட்டு வா ஏ சார் சூப்பர்வைசர் சார் இது என்ன சார் இது என்ன முதியோர் இல்லமா இல்ல மண்டல சிலையமா ஏன் சார் இப்படி கேக்குறீங்க இல்ல இங்க இருக்கிற கரங்கட்டை எல்லாம் போடுற தொல்ல தாங்கல என்ன சார் காலம்பர பேப்பர் படிக்கலாம் பேப்பர் எடுத்தா எங்க இருந்தோ 10 பேர் வந்து ஆளு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சின்னு போறாங்க எங்க கையில பிரிண்டட் அண்ட் பப்ளிஷ் மட்டும் தான் மிஞ்சிருது அது மாதிரி மிஞ்சிருது சந்தோஷப்படுங்க சார் ஆமா சார் சந்தோஷப்படுவோம் என்ன சார் இது முதியோர் இல்லம் எங்க போனாலும் கியூ சாப்பாட்டுக்கு போனா கியூ டிஃபனுக்கு போனா கியூ அட டாய்லெட்டுக்கு போனா பெரிய கியூ எட கியூல இருக்கிறவங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கிறானா நான் முந்தி நீ முந்தின்னு இந்த வயசுல அடிச்சுட்டு சண்டை போடுறாங்க நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன் சார் என் பேச்ச கேட்கறது இல்லை என்ன மதிக்கிறது இல்லை எல்லாரும் உங்களை மதிக்கணும் எதிர்பார்க்கறதுக்கு இது என்ன உங்க வீடா வீட்டில் யாரும் மதிக்கலன்னு சொல்லி தானே சார் இங்கே வந்தேன் தெரியுறதுல வாயை மூடிட்டுருங்க உங்களுக்கும் ஒரு வீடு இருக்குது அங்கே உங்களை யாரும் மதிக்கலன்னு இங்கே வந்திருக்கீங்க இங்கே இருக்கிறவங்களுக்கு வீடும் கிடையாது மதிப்பும் கிடையாது வாழ்க்கையில் எந்த சுகத்தையுமே அனுபவிக்காதுங்க சார் என்ன அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை தவிர உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது என் பேர் இல்லையா என் பேரில் எப்படி சார் கம்ப்ளைண்ட் இருக்கும் நீங்கள் எந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்களாமே வேலை செய்யறது தான் ஐ ஆம் எ சீனியர் சிட்டிசன் அதெல்லாம் கிடையாது இங்கே எல்லாரும் வேலை செஞ்சு தான் ஆகணும் இது லட்ச லட்சமா பணம் வாங்கி நடத்துற சொகுசு முதியோரெல்லாம் இல்ல ஹாயா உட்காந்துக்கிறதுக்கு யார் யாரோ கொடுக்குற காசுல தர்மத்துக்கு நடத்துற முதியோரெல்லாம் இங்க இப்படித்தான் இருக்கணும் எல்லாரும் வேலை செய்யணும் இனிமே நீங்க தான் கடைக்கு போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வரீங்க காய்கறி வாங்கிட்டு வரீங்க பாருங்க இவ்வளவு ஒட்டலை ஒட்டலை அடிக்கிறீங்க வெளியில செடிக்கலாம் தண்ணி விடுறீங்க போங்க இப்பயே வேலைய ஆரம்பிங்க என்ன முதியோர் இல்லமா இல்ல ஜெயிலா இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போறோம் இந்த வயசுல இந்த வேலையெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா வீட்டில் ஹாயா உட்காந்து என்ன பாக்குறீங்க என்னடா தனக்குத்தானே பேசியிருக்கிறானே இவனுக்கு வைத்தியம் பிடிச்சிருக்குமான்னு சந்தேகப்படுறீங்களா நீங்களும் போய் சந்தேகப்படுறா சார் அது என்னடா அது முதியோர் இல்லமா இல்ல முதியோர் இல்லமா ஜெயில் மாதிரி இருக்குடா ஏண்டா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த முதியோர் இல்லத்துல உன்னை சேர்த்து விட்டேன் இப்படி யோசிக்க அவன் குழம்பு வந்து நிக்கிறியா ஏன் பேச மாட்டேன் நீ ஏன் பேச மாட்டேன் ஒரு நாள் அந்த முதியோர் இல்லத்தை தங்கி பார் அப்புறம் தெரியும் அதுல இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் உனக்கு தெரியுமா அந்த முதியோர் இல்லத்துக்கு போனதுல இருந்து இந்த பைய கவச கண்டல மாதிரி என் நாரோடைய அணைச்சு வச்சுட்டே இருக்கு கீழே வச்சு அதுல இருந்து சட்டை வேஷ்டி பனியன் தவல் எல்லாம் ஆளுக்கு ஒன்னா எடுத்துட்டு போயிடுறாங்க அந்த சூப்பர்வைசர்க்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணா இங்க அப்படித்தான் எல்லாம் பொது உடைமை யார் வேணா எதை வேணா எடுத்துக்கலாம் உங்களுக்கு அப்படி ஏதாவது வேணும்னா நீங்க யார் பையா திறந்து இருந்தா அதுல இருந்து எடுத்துங்க எடுத்துக்க வேண்டியதுதானே அதெல்லாம் எந்த செஞ்சுரியில் வாங்கினதோ தினம் அதையே துவச்சு துவச்சு போட்டுக்கிறாங்கடா பல நாள் துவச்சுக்காம அப்படியே போட்டுக்கிறான்
இஷ்டப்படாலே கப்படிக்குது. என்னடா உன் பையன் உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தந்த போதே போட்டுக்க மாட்டேன்னு எப்படி ஐஷாட்டியம் பண்ண? இப்ப பாரு முதியோர் இல்லத்துல மாத்த துணி கூட இல்லாம இருக்கான். என்ன சமயம் கிடைச்ச உடனே என்ன குத்தி காட்டுறியா? ஆனா உன்னோட நிஜமாவே அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா தாண்டா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா பேசாம வீட்டுக்கே திரும்பி போயிடலாமான்னு தோணுது. ஏய் பைத்தியகாரத்தனமா யோசிக்காத, நீயா வீட்டு விட்டு வெளியில வந்திருக்க? மறுபடியும் நீயா வீட்டுக்கு போனா செல்லா காசு தான். சரிடா இப்ப நான் வேற எங்கதான் போறது? டேய் நீயா வீட்டை விட்டு வந்திருக்க, நீயா வீட்டுக்கு திரும்பி போகாத, அவளா உன்னை தேடி கண்டுபிடிக்கணும். சரியா சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா? இந்த முதியோர் இல்லத்துல பெரிய தட்டா போடுறாங்க, ஆனா அதுல வைக்கிற சாதம் கொஞ்சமா இருக்கு. சாதத்தை பாக்குறதுக்குள்ள காணாம போயிடுறது. கொஞ்சம் லேட்டா உத்து பார்த்தா எந்த தட்டுல இருக்கிற சாதம் பக்கத்து தட்டுக்கு போயிடுறது. அது அதுவா போறதா அவங்களா எடுத்துக்கிறாங்களா தெரியல. சரிடா புலம்பாத, இந்த இல்ல ஒரு 2000 ரூபாய் பணம் இருக்கு. என்னடா திடீர்னு என் பேர்ல இவ்வளவு கரிசனம்? இல்லடா இல்ல, அந்த 1000 ரூபாய் இந்த கோல்டன் லாட் இருக்கு பாரு, அங்க அட்வான்ஸா கொடுத்து அங்க தங்கு, மீதி 1000 செலவுக்கு வச்சுக்கோ, அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறான். வேணாண்டா, அனாவசியமா லாட்ஜில் தான் தங்கி என்னத்துக்கிட்டா செலவு? நான் வீட்டுக்கே திரும்பி போயிடா. நான் என்ன பண்ணாலும் உன் நல்லது தான் பண்ணுவேன்னு நம்புறியா இல்லையா? அப்படின்னா நான் சொல்றத கேளு. அம்மா கவலைப்படாது, வீட்டுல உன்னை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். ஓ இது முதல்லயே சொல்ல மாட்டியா? செட்டப், நான் போய் கோல்டன் லாட்ஜில் தங்குறேன், நீ என் வீட்டில் போய் இது மாதிரி நான் கோல்டன் லாட்ஜில் தங்கியிருக்கேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களை கோல்டன் லாட்ஜுக்கு அழைச்சிட்டு வந்து என்னை வீட்டுக்கு திருப்பி அழைச்சிட்டு போக சொல்கிறேன். வெரி குட், வெரி குட், நல்ல ஐடியா. அப்படின்னா வச்சுக்கோயே, அப்படின்னு வச்சுக்கோயே. இல்லை பாட்டு பண்ணலாம், அப்படிதான் அப்படிதான். ஆனால் உன்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட், என் வீட்டில் சொல்லி சீக்கிரமாக என்னை அழைச்சிட்டு போயிட சொல்கிறேன். இல்லை நான் ரொம்ப நாள் வெளியில் இருந்தால் நான் வீட்டில் இல்லாமல் இருக்கிறதே அவளுக்கு சௌரியமாக இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டு போகிறாங்க. ஹலோ, ஆ சிவராம் சார் வீடா? நான் தான் ராம்ஜி பேசுறேன். ஆ ஆமா, லாட்ஜ் இது பேரு தான் கோல்டன் லாட்ஜ். மேனேஜர், மேனேஜர், என்ன சார் லாட்ஜ் நடத்துறீங்க? ரூம்ல படுக்கவே முடியல சார், படுக்க பூரா ஒரே மூட்டை போச்சு. அட படுக்கல மாத்திரம் இருந்தா பரவாயில்ல, ரூம் ஃபுல்லா மூட்டை போச்சு. ரெண்டு சைடு போட்டு ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறது, கொஞ்சம் விட்டா என்ன ரெஃபரியா இருக்கு சொல்லும் போல இருக்கு, அவ்வளவு மூட்டை போச்சு. மூட்டை பூச்சிக்கெல்லாம் நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம் சார், அதெல்லாம் ஃப்ரீ. ஃப்ரீயா? ஏன் பேச மாட்டீங்க? ஏன் சார், உங்களுக்கே நியாயமாக போடுதா? சாப்பாட்டுக்கு 80 ரூபா வாங்குறீங்க, ஆனால் சாப்பாடு வாயில் வைக்கும்படியா இருக்கா? அப்படியா சார்? எனக்கு தெரியாத, நான் டெய்லி பக்கத்து ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்றேன். அதான் இந்த திமிரில் பேசுறீங்க, டாய்லெட்டில் தண்ணி வர மாட்டேங்கிறது, லைட் எரிய மாட்டேங்கிறது. அட தண்ணி வராமல் பார்த்தா சாக்கடை நாத்தம் ஆடுறது, சுத்தமாக காற்றே கிடையாது சார். நான் விடுற மூச்சு காற்று தான் திருப்பி எனக்கே வர்றது. எல்லா வசதியும் எதிர்பார்க்க இது என்ன உங்கள் வீடா? எல்லாரும் இதையே சொல்லி என்னை மடக்கினா நான் என்ன தான் பண்ணுவேன்? இவ்வளவு மோசமாக லாட்ஜ் எடுத்துவீங்க? பாருங்க, இங்கே அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணுமா? எதுக்கு சார் அட்ஜஸ்ட் பண்ணும்? நீங்கள் என்னென்ன ஃப்ரீயாவா தர்மசத்திரமாக நடத்துறீங்க, காசு வாங்கல, எதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணும்? அப்போ உடனே காலி பண்ணுங்க. பண்ணுறேன், காலி பண்றேன். இங்க உங்க லாட்ஜ் மட்டும் தான் இருக்கா? 1000 லாட்ஜ் இருக்கு சார். எஸ் சார், கோல்டன் லாட்ஜ் தான் சார் வந்திருக்கோம் சார். எஸ் சார், லாட்ஜை சுத்தி நம்ம ஆளுங்க துப்பாக்கியோட இருக்காங்க சார். இங்க இருக்கிற தீவிரவாதிகள்ல எவனாவது ஒருத்தர் தப்பிச்சா கூட சுட்டு பிடிக்க தயாரா இருக்கும் சார். வந்திருக்கிறது பாண்டி சார், இன்ஸ்பெக்டர் பால் பாண்டி சார். வெறும் விரலால எப்படி சொல்ல முடியும்? துப்பாக்கியே இல்லையா? எங்கிட்ட இல்ல, எங்க ஆளுகிட்ட இருக்கு. நீங்க யாரு? பாண்டே, இன்ஸ்பெக்டர் பால் பாண்டே. இன்ஸ்பெக்டரா? உங்களை பார்த்தா அந்த சினிமாவில் வர வில்லனுக்கு வர அடியாள் மாதிரி இருக்கு. நீங்க போய் இன்ஸ்பெக்டர் இருக்கீங்க. நிஜமாவே இன்ஸ்பெக்டர் சாயா? நிஜமாவே இன்ஸ்பெக்டர்னா எங்க சார் யூனிஃபார்ம்?
டிசிப்ளினா இல்லையே, யூனிஃபார்ம் இருந்தா தானே இன்ஸ்பெக்டர்னு தெரியும். மோஸ்ட் இர்ரெஸ்பான்சிபிள். என்ன நீ கமிஷன் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுன்னு இருக்க? மஃப்டில போய் கிரிமினல்ஸ் பிடிக்கிறது தான் இந்த பால் பாண்டியோட டெக்னிக். மாயாண்டி, இப்ப நீயும் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. யார் மாயாண்டி? உன்ன தாயா? நான் மாயாண்டி எல்லாம் இல்ல சார், என் பேர் சிவராமன். அப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீ ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். மாயாண்டி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். சொன்னா புரிஞ்சுக்கணும் சார், நீங்க தேடுற கிரிமினல் நான் இல்லை சார், நான் வேணேன். ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. நாளை காலையில பேப்பர்ல கிரிமினல் மாயாண்டி கைது, பால் பாண்டி சாதனைன்னு வரும். ரொம்ப பேசின என்கவுண்டர் போட்டு சொல்லிட்டு வச்சா என்கவுண்டர் என்கவுண்டர் ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சிருந்து எல்லாரும் பயமுறுத்துறீங்க. நீங்க தர்ற மாயாண்டி பேயாண்டி எல்லாம் நான் இல்லை சார். ஐ எம் சிவராமன், சின்சியர் சீனியர் சிட்டிசன். நீங்க என்ன வெளியில அனுப்பல, இந்தியன் பீப்புள்ஸ் ஆக்ட் 1947 செக்ஷன் 42 சப் கிளாஸ் 2 அண்ட் சப் செக்ஷன் 3 அண்ட் சப் கிளாஸ் 2 அண்ட் சப் செக்ஷன் 3 ரொம்ப பேசுற வாயிலே சுத்த என்கவுண்டர் பண்ணிடுவோம் ஜாக்கிரதை. என்னன்னா கோலம் இது? நீங்களா யாரு சார்? என்ன தெரியல. மாயாண்டி பையன் என்ன குடும்பத்தோட வந்திருக்கிற சார்? இது மாயாண்டி இல்ல, எங்க அப்பா சிவராமன். யார் சொன்னது? வேற யார் சொல்லணும்? நான் சொல்றேன், இவர்தான் சுரேஷோட அப்பா. யாரு? மாயாண்டியா? மாயாண்டி இல்ல, இதோ நிக்கிறாரே, இவர்தான் என் ஆத்துக்காரர், சுரேஷோட அப்பா. நான் நம்ப மாட்டேன். ஏயா, என் பொண்டாட்டியே நான் தான் ஆத்துக்காரன்ற, நம்ப மாட்டேன்னு சொன்னா எப்படியா? நீ நம்பணுங்கிறதுக்காக கெசட்டட் ஆபீஸ் தெரிஞ்சு கையெழுத்து வாங்கிட்டா வர முடியும்? நம்ப மாட்டியா? நம்ப வைக்கிறேன். நந்தினி, போன் போடு. யாருக்கு போன் போடுறீங்க? உன் பொண்டாட்டிக்கு. இப்ப எதுங்க அவளை கூப்பிடுறீங்க? இல்லங்க, பேசு. உங்க இப்படி அனாவசியமா மாட்டி விடுறீங்க. ராஜா, சரிம்மா. என்ன சொன்னாங்க உங்க வீட்டு ஐஜி? இப்படி அநியாயத்துக்கு மாட்டி விட்டீங்களே. முதல்லயே நான் சொல்லியிருந்த போது என்னை விட்டுருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இல்ல, போன்லயே சுனாமி அடிச்சுக்கோ. இப்படியே போனா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ல என் காதை மாத்த வேண்டியது. அது சரி, இவரை கூட்டிட்டு போலாமா? ஐயோ, இன்னொரு சுனாமி வந்துட போங்க, உடனே கூட்டிட்டு போங்க. தயவு பண்ணி இந்த ஸ்டேஷன் பக்கத்து திரும்பி வராதீங்க. எக்ஸ்கூஸ் மீ. யா சார், வீட்டில் உங்களை பொண்டாட்டி மதிக்கிறது இல்லையா? ஆமாம் சார். நீங்கள் சொன்ன பேச்சையே கேட்கறது இல்லையா? ஆமாம் சார். நீங்கள் பேசுறதுக்கெல்லாம் எதிர்த்து எதிர்த்து பேசுறாங்களா? ஆமாம் சார். என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே பழகிக்குங்க, அதுதான் வாழ்க்கை சார். பத்து நாள் பேப்பர், அவருக்கு அக்காவையும் அப்பா
பைத்தியக்காரன். பக்கம் இல்லாத நம்பிக்கையோட போறான். ஏமா அப்படி சொல்ற? நீ வேணா பாரு, அப்பா கண்டிப்பா நீ நிச்சயதார்த்தத்துக்கு போவா. மாட்டாடா, கண்டிப்பா மாட்டேன். இவரை பத்தி எனக்கு என்ன தெரியும்? இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையில எத்தனை அனுபவிச்சாச்சு. தான் ஒண்ணு நினைச்சா நினைச்சதுதான், அது தப்புன்னு தெரிஞ்சாலும் ஒத்துக்க மாட்டேன். என்னமோ இந்த ஆத்துல யார இவரை மதிக்கல மதிக்கலன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாரு. உண்மையில இவர் தான் மத்தவ மனசையும் புரிஞ்சுக்கல, மத்தவ உணர்வுகளையும் மதிக்கல. இதுதான் அப்பட்டமான உண்மை. அம்மா ப்ளீஸ் தாங்கலடா, மனசு தாங்கல. அப்படி என்ன நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இவர் ஆத்த விட்டு போன? என் மனசு எந்த அளவுக்கு ரணப்பட்டிருக்கோம்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாரா? அப்படி பார்த்தா இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையில இவர் என்கிட்ட நடந்ததுக்கு என்ன நடந்துட்டதுக்கு நான் எத்தனை தடவை ஆத்த விட்டு போயிடணும். ஏன் உன்னையும் பாலாஜி இவர் கேவலமா பேசினதுக்கு நீங்க ரெண்டு பேரும் எத்தனை தடவை ஆத்த விட்டு போயிருக்கணும். அம்மா இல்ல நந்தினி, பொறுமையா இருந்து இருந்து என்னடா இது வாழ்க்கைன்னு மனசுல விரக்தியே வந்தாச்சு. இந்த வீட்டை விட்டு ஏன் ஒரேடியா போயிடலாமான்னு கூட தோணும் இருக்கு. அம்மா என்னம்மா அது, என்ன என்னவோ பேசுது. அப்பா உங்களுக்கே தெரியும் நான் எப்பவுமே உங்க கட்சி தானே, ஆனா இந்த விஷயத்துல நான் அம்மா கட்சி. பாவம் எவ்வளவு விரக்தி இருந்தா இந்த வீட்டை விட்டே போறேன்னு சொல்வா. அப்பா ஏன் ஒண்ணும் பேச மாட்டேங்குது. வெளியில போனா ஒரு பய உன்னை மதிக்க மாட்டான், அதையும் அவ புரிஞ்சுப்பான். முதல்ல வீட்டுல யாரும் மதிக்கலங்கிற, இப்ப வெளியில யாரும் மதிக்க மாட்டாங்கிற. இந்த பத்து நாள் வனவாசம் எனக்கு ஒரு கீதோபதேசம்டா. வெளியில போனாதான் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு, இத்தனை அதெல்லாம் தெரிஞ்சுக்காம வெறும் கணத்து தவலியாவே இருந்துட்டு. வீட்டில் இருக்கிறவங்களை நம்பாம வெளியில இருக்கிறவங்களை நம்பினா நம்ம கதி என்ன ஆகும்னு ஆணி அடிச்சா மாதிரி புரிஞ்சு விட்டேன். வயசானவங்க அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சில சலுகைகளை எடுத்துக்கலாம், ஆனால் அந்த வயசானதையே ஒரு அட்வான்டேஜாக வச்சுட்டு நாம் சொன்னது தான் மற்றவங்களாம் கேட்கணும், நாம் சொல்கிறபடி தான் மற்றவங்களாம் நடக்கணும்னு மற்றவங்களை ஆட்டி படைச்சு, அது நடக்கலைங்கிறதுக்காக இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக ஒரு முடிவு எடுக்கிறது எவ்வளவு தப்புன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைப்பா. அப்படித்தாண்டா, அப்படித்தான் காலங்கள்லாம் மாறிட்டு வருது. அதுக்கு தகுந்த மாதிரி வயசானவாளும் தங்களை கொஞ்சம் மாற்றிட்டு போகணும், அப்போ தான் எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும். ஓ அந்த காலத்தில் குழந்தைகளுக்காக இந்த தியாகத்தை பண்ணிட்டோம், அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வயசானவா நாங்கள்லாம் மாறு தட்டிக்கிறோமே, பெத்த குழந்தைகளுக்கு பண்ணுறதுல என்னடா தியாகம் இருக்கு, என்னடா சாக்ரிஃபைஸ் இருக்கு, அது கடமை. ஆனால் நீங்கள் வயசானவங்களுக்காக எத்தனையோ விஷயங்களில் அவங்களுக்கு தெரியாமலேயே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகிறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்து அது வயசானவங்களுக்கு பிடிக்கலன்னா எதுக்கு பிரச்சனைன்னு ரொம்ப நாசூக்காக அதை அவாய்ட் பண்ணி போகிறேன். சொல்ல போனால் நீங்கள் பண்ணுறது தான்டா சாக்ரிஃபைஸ். என்னப்பா என்னென்னமோ சொல்கிறேன். எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான்டா சொல்கிறேன். லலிதா சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை. இத்தனை நாள் என்னுடைய சுயகர்வம் என்னுடைய சுயசெல்வம் செல்ஃபிஷ் மோட்டிவ்லேயே இருந்துட்டேன். அவளை பற்றி யோசனை பார்த்துட்டேன், அவளுக்கு மனசில் ஆசாபாசங்கள் இருக்குன்னு யோஜனை பண்ணேன்னா இல்லையே. கல்யாண ஆனத்துலேருந்து அவளை ஒரு கொத்தடிமை மாதிரி தான் நடத்திட்டு வந்தேன். இப்போ தான்டா புரிஞ்சுட்டேன். ஐம் சாரி, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு. ஆனால் ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமாக பாடினேன்னு அந்த குழப்பம் எனக்கு இன்னும் தீரலை. ஒரு குழப்பம் வேண்டாம்.
ஒரு குழப்பம் வேண்டாம். நீங்க இப்ப வந்து நீங்க பேக் எடுத்துட்டு வந்து அவங்களை வெளியில போக சொன்னீங்களே அப்பவே வந்துட்டேன் சார். நீங்க வெறும் கருவிதான் சார். உங்க ஆட்டு வச்ச ஆளே வேற. என்ன சொல்ற கணேசன் உங்க ஃப்ரெண்டு தான். அவர் எங்க வீட்டுல ரெண்டு வீடு தள்ளிதான் இருக்க. அன்னைக்கு நீங்க அவரும் பாட்டில் இருந்து தனியா பேசும்போதே எனக்கு சந்தேகம் வந்து அதனால தான் தீரம் விசாரிச்சு அந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கணேசன் வீட்டுல அவன் பொண்டாட்டிலேருந்து பேரவரும் யாருமே அவருக்கு கால் தூசு கூட மதிப்பிட மாட்டாங்க. எல்லாம் அந்த புழுப்பூச்சி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா உங்க வீட்டுல அப்படியா உங்களை எல்லாரும் மதிக்கிறாங்க உங்க பேச்ச கேட்கறாங்க. அதனாலதான் கணேசனுக்கு கோவம். அதனால நீங்க அவர்கிட்ட ஐடியா கேட்ட உடனே உங்களை வீட்டை விட்டு வெளியில போன ஐடியா கொடுத்துருக்கேன். நீ வெளியில போய் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்பட்டு கை கட்டி சிரிச்சிருக்கேன். அப்படியா இதுதான் ஒவ்வொரு தடையும் நான் வீட்டுக்கு திரும்பி போறேன் திரும்பி போறேன்னு உடனே போகாத உன் மதிப்பு கெட்டு போயிடும் போகாத அப்படின்னு சொன்னானா. துரோகி துரோகி வெளி உலகத்தை புரிஞ்சுக்க முடியுது. வெளியில எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருக்குன்னு பார்க்க முடியுது. ஏன் இந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அனுபவபூர்வமாக பார்த்தேன். ஏய் பாலாஜி திரும்ப மாதம் மாதம் ஒரு சம்பளத்துலேருந்து ஒரு பெர்சன்டேஜ் அந்த முதியோர் இல்லத்துக்கு நீ டொனேஷனாக கொடுக்குறேன். என்ன சார் இது சேம் சைம் கோல் போடுறேன். இல்லை டொனேஷன் வந்து எனக்கு தப்பு பண்ணுறதா தீங்கு பண்ணுறதா நினச்சாலும் நல்லது தான் பண்ணியிருக்கான். ஆக மொத்தம் எப்படியோ கோலை போட்டுட்டேனா இல்லையா. ஆனால் சம்மந்தி உங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சம்மந்தியா யார சாம்ஜி நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்கிறதுக்கு நடத்துறாங்க பேசாம கொஞ்ச நாள் நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியில ஓடி போடுங்க. சிவராமா என்ன மன்னிச்சிடுற? நான் மன்னிக்கிறது இருக்கட்டான், நீங்களும் மன்னிச்சிருங்க. This is a stage creation presentation. Thank you.